வணக்கம் நண்பா, மேஜிக்கல் அகாடமியோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா நம்ம மும்மூர்த்திகள் பேசிக்கிட்டு இருக்க, நண்பா நீ பேசாம ரோசியே கல்யாணம் பண்ணிக்க, நேத்து கூட நீ டே நான் போதையில இருந்தேன்டா, ஆனா அப்ப கூட எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல, நீ இன்னும் யூலிய மறக்கலையா நண்பா, முட்டாள்தனமா இருக்காத, அவன் நேத்து உன்னை எப்படி அசிங்கப்படுத்தினா, ஆனா அது கூட பரவாயில்ல, இன்னைக்கு கிளாஸ்ல நீயும் ரோசியும் ஒன்னா இருந்தேன்னு சொன்ன, ஆனா அவ அதை பெருசா கூட எடுத்துக்கல, இப்ப என்ன சொன்ன, நேத்து நான் ரோசி கூட இருந்தத அவகிட்ட சொன்னியா, அட கோவப்படாதப்பா, நீதான் வருத்தப்படுற, ஆனா அவ அத பத்தி கண்டுக்காம போ கூட எப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா தெரியுமா, ஆனா கூட அவ உன்னை தேடி வருவான்னு வச்சுப்போம், ஆனா எப்படி இந்த கல்யாணத்தை நீ பாட்ட போற, அரசரே இந்த கல்யாணத்தை நடத்த போறாரு, கவலைப்படாத, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, என்ன பிளான், ஒரு பிளானும் இருக்காது, நீ வாய மூடுறியா, நான் வாய முன்னா எல்லாமே சரியாயிருமா, சரி கைப்புள்ள லான்வே வந்துட்டானா, வந்துட்டான், உடனே தலைவன் லான்வேவை போய் பாக்குறான், இல்ல எனக்கு சரியா கேக்கல, நீ என் கூட தப்பிச்சு போன குள்ளு மக்களை பிடிக்க வரியா, ஆமா ஆனா எனக்கு புரியல, நீ எப்பவுமே அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுவ, இப்ப என்ன திடீர்னு இந்த மனமாற்றம், ஏன்னா நான் இந்த நாட்டோட கார்டியன்ல, சோ நம்ம எதிரி அழிக்கிறது நமது கடமை, சரி நீ என் கூட வா, ஆனா நாம போறத பத்தி அகாடமில இருக்கிற யாருக்கிட்டையும் சொல்லாத, ஏன், ஏன்னா நீ ரோசியை கல்யாணம் பண்ணிக்க போறதா கேள்விப்பட்டேன், கல்யாணத்தை விட்டுட்டு நீ என் கூட வந்து ஏதாவது ஆச்சுன்னா அவ கஷ்டப்படுவாள், அவ கஷ்டப்பட்டா எனக்கு என்ன, அப்புறம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, உண்மையாவா, ஆமா சரி கிளம்பும் போது என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்லி தலைவன் போக, தலைவன் போனதும் அங்க பீமா வரான், நம்ம கூட இந்த லூசியமா கூப்பிட்டு போனோம், ஏன் கூப்பிட்டு போனா என்ன, அவனை பத்தி தெரியும்ல, நம்ம பேச்சை கேட்கவே மாட்டான், இதுல இவனை கூப்பிட்டு போனா நமக்கு என்ன லாபம், நீ உன்னை குறைச்சி ஏற போடுற, இந்த லீசனை தான் அந்த கிழவன் நம்ம நாட்டோட கார்டியனா தேர்ந்தெடுத்திருக்காரு, சோ கண்டிப்பா இவன் நமக்கு தேவைப்படுவான், சரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி லீசன் நம்ம பக்கம் வந்துட்டான், ஆனா யூலியனை இப்ப என்ன பண்ண போறீங்க, நம்ம போட்ட பிளான் படியே எல்லாமே பண்ணுவோம், கட் பண்ண எல்லா மாணவர்களையும் லான்வே கூப்பிட்டு, எல்லாரும் என் கூட வாங்க, எங்க போகும்போது சொல்றேன், ஆமா லான்வே என்னதான் உன்னோட பிளான், ஏன் உங்ககிட்ட நாம எங்க போறோம்னு சொல்ல மாட்டேன், லீசன் அந்த ஏஞ்சல் சொன்ன மாதிரி 10 வருஷம் முடிஞ்சு போச்சு, இதுல நம்ம இடத்துல வேற ஒரு குன்லுவை சேர்ந்த ஒருத்தன் இருக்கான், சோ அவங்கள தேடி போகும்போது இத பத்தி சொன்னா அந்த இன்ஃபார்மர் இத அவங்க கிட்ட சொல்லி உஷார் படுத்திடுவான்ல, அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கும் நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிய வேணாமா, லான்வே நீ இருக்கியே வேற லெவல் பா, நீ யூலிய தானே அந்த ஸ்பைன்னு நினைக்கிற, ஒருவேளை அது உண்மையா இருந்தா எனக்கு அவ யாருன்னு தெரியும், சோ தேவையில்லாம அவளை இதுக்குள்ள கொண்டு வராது, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், என்ன இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம எங்கதான் போறோம், உங்க எல்லாருக்கும் நம்ம எங்க போறோம்னு தெரியணுமா, நம்ம தப்பிச்சு பண்ண குன்லு மக்களை பிடிக்க போறோம், என்ன யூலி அமைதியாரு, எப்படி அமைதியா இருக்க சொல்ற, யூலி நீ ஒருத்தே தான் இப்ப உங்க கிளானோட ஒரே நம்பிக்கை, சோ அவசரப்படாத, அங்க பாரு எப்படி ரொமான்ஸ் பண்றாங்கன்னு, நண்பா நீ தப்பா அவளை நினைச்சு கஷ்டப்படுற, ஆனா அவ இல்ல, டேய் வாய மூடிக்கிட்டே இரு, நான் இப்ப என்ன தப்பா சொன்னேன், அங்க பாரு அவங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா இருக்காங்க, ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க, வாங்க போலாம், உடனே அவங்க அங்க போய் எல்லாரையுமே தாக்க, யூலி அவசரப்பட வேணாம், அமைதியா இரு, எப்படி எனக்கு தெரியும் அது கஷ்டம்னு, ஆனா வேற வழி இல்ல, அப்ப அந்த தளபதியை பிடிக்கும் போது லான்வேக்கு அடிபட்டுற, ஆனா எப்படியோ அவங்க எல்லாரையும் பிடிச்சு கூப்பிட்டு போறாங்க, லான்வே பாவம், லான்வேவை பத்தி மட்டும் கவலைப்படுறீங்க, இன்னைக்கு எத்தனை அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க, குன்லுவை சேர்ந்தவங்க அப்பாவிகளா, அவங்க நம்ம எதிரி ஏதோ 2 பேர் அப்படி இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நம்ம தாக்குனவங்க வயசானவங்களும் குழந்தைங்களும் தான், அட மீரா ஏன் அவங்கள போய் நம்புற, இப்ப நாம ஏன் சண்டை போடணும், அமைதியா இருங்க, யூலி என்ன யோசிக்கிற, இல்ல மாட்டிக்கிற என்னோட மக்களை நான் காப்பாத்தணும், யூலி அவசரப்பட வேணாம், நம்ம லான்வேக்கு உண்மையிலே காயம் போட்டிருக்கோன்னு நம்புறியா, ஏன் கேக்குற, ஏன்னா லான்வே போட்டிருக்க கவசம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டலால உருவானது, சோ அதை கல்லிட்டியாலெல்லாம் தொலைக்க முடியாது, அப்படின்னா அவங்க ஏதோ பிளான் பண்றதா சொல்றியா, அப்படி கூட இருக்கலாம், என்ன இருந்தா என்ன, நான் உங்களை போய் காப்பாத்துறேன், சரி இதை எடுத்துட்டு போ, என்ன இது எல்லாரையும் தூங்க வைக்கிற பூ இது, அப்புறம் உள்ள போறது பெருசு இல்ல, ஏதாவது தப்பா பட்டா உடனே வெளியே வந்துரு, சரி நான் பாத்துக்கிறேன், உடனே அந்த பூவை யூஸ் பண்ணி எல்லாரையும் தூங்க வச்சுட்டு அவ உள்ள போறா, யூலி நீ என்ன இங்க உங்களை காப்பாத்தாதான் வந்த, இல்ல வேணாம் நீ உடனே இங்க இருந்து போ, அவங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து சமாளிப்போம், இல்ல யூலி நீ தான் நம்ம குலத்தோட ஒரே நம்பிக்கை, நீ மாட்டிக்கிட்டா டிராகன் கிங்கால வெளியே வர முடியாது, இங்க இருந்து போ, அப்ப எல்லாரும் வர அவங்க வராங்க, போ, இல்ல நான் உங்களை விடுதலை பண்ணாம போக மாட்டேன், உடனே அவ சங்கிலிய உடைக்க பாக்குறா, ஆனா அவரு வேணுனே குறுக்க வர அவளோட வால் வந்து அவர் மேல பட அவரு இறந்து போயிடுறாரு, யூலி இங்க என்ன நடக்குது, அவரு ஏன் கொன்ன, அப்புறம் வெளியே இருக்கிற கார்ட்ஸ் ஏன் மயங்கி கிடக்குறாங்க, உன்னதான் யூலி இங்க உனக்கு என்ன வேலை, இவன் என்னோட குடும்பத்தை கொன்னவன், அதான் உன கொல்ல நான் இங்க வந்தேன், இது நம்புற மாதிரியே இல்லையே, பீமா உன் கண்ணால தானே பார்த்த, யூலி உனக்கு ஒண்ணு இருக்கா, இன்னும் என்ன ஆதாரம் வேணும், லீசன் நீ ஏன் அமைதியா இருக்க, ஏதாவது பேசு, நான் என்ன சொல்றது? அவ குடும்பத்தை கொண்டவங்கள கொண்டு இருக்கா, இதுல என்ன தப்பு? நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணோம்? அவங்கள மாதிரி நாங்களும் வாழணும் தானே ஆசைப்படுறோம், அப்புறம் ஏன் அவங்க இப்படி பண்றாங்க? இதுக்கெல்லாம் ஒரே முடிவு, டிராகன் கிங் திரும்ப வரணும். உடனே தலைவி லீசனோட ரூமுக்கு போய் டோக்கனை எடுக்கிறா. யூலி அவனை கொல்லு, நம்ம மக்கள் சாவ இவனும் காரணம். உடனே தலைவி அவ மக்கள் பட்ட கஷ்டத்தை நினைச்சு பார்த்துட்டு தலைவனை கொல்ல போறா. அப்ப தலைவன், யூலி என்னை விட்டு போகாத, நீ இல்லாம என்னால வாழ முடியாது, என்னால முடியாது, மன்னிச்சிருங்க. உடனே அவ வெளியே வர ஆனா சங்கு கிட்ட மாட்டிக்கிறா. உடனே ரெண்டு பேரும் சண்டை போட ஆனா போ வந்து யூலிய சங்கு கிட்ட இருந்த காப்பாத்தி கூப்பிட்டு போயிடுறான். நீ எதுக்கு அவனை கொல்லாம வந்த? நீங்களே பாத்தீங்களே, சங்கு அப்ப வந்துட்டான், நானும் பார்த்தேன் நீ பண்ணத. மாஸ்டர் இப்ப பேச நேரம் இல்ல, நான் உடனே அந்த இடத்துக்கு போய் டிராகன் கிங்க விடுதலை பண்றேன். உடனே அங்க போறா. அந்த டோக்கன் அவகிட்ட இருக்கிறதுனால அந்த ரகசிய அறைக்குள்ள அவ போயிடுறா. அரசர் இங்கதான் இருக்காருன்னு ஸ்டோன் காட்டுது, ஆனா இடம் ரொம்ப பெருசா இருக்கே, அவர் இங்க எங்கதான் இருப்பாரு? ஒருவேளை இதுக்குள்ள இருப்பாரோ? உடனே அந்த சர்க்கிள் மூவிங் ஃபார்மேஷனுக்குள்ள போக பாக்குறா, ஆனா அவளால அதை தாண்ட முடியல. ஏன் இதை தாண்ட முடியல? அப்ப அங்க ஒரு வாழை பாக்குறா. ஒருவேளை இந்த வாழை எடுத்தா இந்த ஃபார்மேஷன் ஸ்டாப் ஆகுமோ? உடனே கிட்ட போய் அதை எடுக்க பாக்குறா, ஆனா அவளால அதை எடுக்க முடியல. ஏன்னா அந்த வாழை வந்து நாட்டோட கார்டியனால தான் எடுக்க முடியும். சோ இந்த வால் லீசனால தான் எடுக்க முடியுமா? ஆனா அவனை எப்படி இதை எடுக்க வைக்கிறது? உடனே அவ வெளியே வரா. அதே நேரத்துல அந்த எல்டரும் அங்க வர அனுபவ அவரை பார்த்துட்டு யூலிய உடனே அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறான். ரொம்ப நன்றிப்பா, ஆனா எல்லாமே சொதப்பிடுச்சு. ஏன்? டிராகன் கிங் இருக்கிற இடத்துல ஒரு ஃபார்மேஷன் இருக்கு, அதை ஸ்டாப் பண்ணணும்னா லீசன் அங்க இருக்கிற வாழை எடுக்கணும். ஆனா டோக்கன் காணாம போனது அவனுக்கு தெரிஞ்சா அவன் உஷாராயிருவான். சரி டோக்கனை என்கிட்ட கொடு, நான் இதை லீசன் கிட்ட போற மாதிரி பண்றேன். இப்ப காலையில ஆனதும் டோக்கன் காணாம போனது தலைவனுக்கு தெரிய வர, சங்கு என் டோக்கனை காணும், நேத்து ரெண்டு பேர் உன்னோட ரூமுக்கு வந்தாங்க, ஒருவேளை அவங்க எடுத்திருப்பாங்களோ? அவங்க யாருன்னு தெரியுமா? ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்தாங்க, அதுல அந்த பொண்ணு பார்க்க யூலி மாதிரியே இருந்தா. என்ன யூலி மாதிரியா? வாய்ப்பே இல்ல, இல்ல நான் அவ்வளவுதான் பார்த்தேன். உடனே தலைவன் யூலியை போய் பார்த்து அதை கொடு, என்ன என் டோக்கனை கொடு, என் கிட்ட அது இல்ல, எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு, உன்னை தாண்டி என்ன பாரு, உனக்கு வேணும்னா அதை டைரக்டா வந்து கேட்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு அந்த போ கூட சேர்ந்து திருடி இருக்கல, தப்பா பேசாத லீசன், போ அப்படிப்பட்டவன் இல்ல, நீ அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற, ஆனா மறந்துடாத நீ என்னோட மனைவி, அது ஒரு நடிப்பு, அதை ஏன் நீ இன்னும் நம்புற? நடிப்பா? அப்படின்னா எதுக்கு என்ன கிஸ் பண்ண? அதுவும் நடிப்பா? சொல்லுடி, அதுவும் நடிப்பா? ஆமா எல்லாமே நடிப்பு தான். யூலி காண்டியத்தாத, என்ன விடு லீசன், உனக்கு கல்யாணம் ஆக போகுது, இதெல்லாம் அவகிட்ட போய் பண்ணு, என்கிட்ட வேணாம். நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கிறியா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையில தானே நீ அவ கூட நைட்டு முழுக்க ஸ்பெண்ட் பண்ண? ஓ உனக்கு பொறாமையா? அப்படிலாம் இல்ல, பார்த்தா தெரியலையே, ஆனா உண்மை என்னன்னா அன்னைக்கு எதுவும் நடக்கல, நான் குடிச்சிட்டு மட்டையாயிட்டேன், அவ என் ரூம்ல வந்து என்னை விட்டுட்டு போயிட்டா. அப்ப நம்ம கைப்புல சிவாவை கூப்பிட்டு வந்து, நண்பா டோக்கன் இவங்கிட்ட தான் இருக்கு, டே சிவா இது எப்படி உன்கிட்ட வந்தது? சத்தியமா இது எப்படி வந்ததுன்னு தெரியாது, ஆனா நேத்து நான் தூக்கத்துல நடந்து போனதா சில பேர் சொன்னாங்க, அப்ப இதை எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நேத்து சங்கு கூட சண்டை போட்டது நீயா? அதெல்லாம் தெரியாதுப்பா. சரி உன் கூட வந்த பொண்ணு யாரு? அதுவும் தெரியாதுப்பா. சிவா ஏதோ தூக்கத்துல பண்றதுனால உன்னை மன்னிச்சு விட்டுறேன், ஆனா மறுபடியும் இப்படி பண்ண நடக்க கால் இருக்காது, புரியுதா? புரியுதுப்பா. இப்ப லான்வேவை காட்ட அவன் அகாடமிக்கு போயிட்டு இருக்கான். அவ பட்டத்து இளவரசனோட ஆள் வந்து விருந்துக்கு கூப்பிட்டதா சொல்லி கூப்பிட அவனும் போக, ஆனா ரொம்ப நேரம் ஆனா கூட அந்த பட்டத்து இளவரசன் வர மாதிரி தெரியல. உடனே டைம் ஆக லான்வே கிளம்ப, ஆனா அப்ப அந்த பட்டத்து இளவரசனோட ஆட்கள் வந்து லான்வேவை அட்டாக் பண்ண அப்ப அந்த ஷா வரான். எங்க நான் போன? நீ ஏன் என்னாச்சு? ஒன்னும் இல்ல. இல்ல இங்க சண்டை போடுற மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்ல. சரி நான் போறேன். எங்க போற? இல்ல இனிமே இங்க இருந்தனா உன்னை அடிச்சிருவேன்னு பயப்படுறேன், அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் உனக்கு அசிங்கமாயிரும்ல, இவன் பண்ணாலும் பண்ணுவான். டேய் என்னடா பண்றீங்க, அவனை தாக்குங்க. உடனே எல்லாருமே லான்வேவை தாக்க ஆனா பீமா வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு லான்வேவை கூப்பிட்டு போயிடுறான். நல்ல வேலை நம்ம சீக்கிரமா வந்துட்டோம், இல்லனா நீங்க ஒரு பொண்ணுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிருக்கும், அவனுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஒருவேளை என்னை பத்தின உண்மை தெரிஞ்சிருந்தா நான் அவனுக்கு ஒண்ணு இருப்பேன். இதுக்கெல்லாம் காரணம் அரசர் தானே, ஏன் அவருக்கு பெண் குழந்தைய பிடிக்கலன்னு தெரியல. கடந்த காலத்தை பத்தி பேச வேணாம் பீமா, என்னை உடனே மருத்துவ குளியல் கிட்ட கூப்பிட்டு போ. உடனே அவன் கூப்பிட்டு போக, சரி நீ கிளம்பு. நண்பா லான்வே திரும்ப வந்துட்டான். அப்படியா? உடனே தலைவா அங்க போக அப்ப லான்வா வந்து ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு குளிக்க போறான். அப்ப அவனோட கையில ஒரு மச்சத்தை காட்டுறாங்க. இது என்னன்னு தெரியுமா? அந்த ஃபர்பன் லேண்ட்ல ஒரு குழந்தைய பத்தி பாப்போம்ல, அந்த பெண் குழந்தை தான் நம்ம லான்வே. அடப்பாவி என்ன பொண்ண தள்ளிட்டு வந்திருக்கான். டே லான்வே பாக்க டீசென்ட்டா இருக்க, ஆனா பலே கில்லாடிடா நீ, ஸ்கூலுக்கே ஃபிகரை கூப்பிட்டு வந்திருக்க. இப்ப நம்ம போலாமா வேணாமா? இந்த மருத்துவ குளியல்ல அவ குளிச்சா மட்டும்தான் அவ ஒரு பாய்க்கான உடலமைப்பை பெறுவா, இல்லனா அவளோட உடலமைப்பு வந்து பொண்ணு மாதிரி மாறிடும். லான்வே பூவை தலையில வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல, உன்னோட கையை காட்டு. அம்மா வேணாமா வலிக்குது, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என்ன இதுல குளிக்க மட்டும் சொல்லாதீங்க. இல்லம்மா இதுல நீ குளிச்சாதான் நீ பார்க்க பையன் மாதிரி தெரியவ, ஆனா ரொம்ப வலிக்குதுமா. இந்த மாதிரி வேதனையெல்லாம் லான்வே வந்து ஃபேஸ் பண்ணிருக்கான். பாவம் நம்ம லான்வே. இப்ப நம்ம உள்ள போலாமா வேணாமா, ஓய் என்னதான் பண்றான்னு பாப்போமே. உடனே அவன் கதவை தட்ட, யார் அது? டேய் லான்வே நான் தான் லீசன், இவன் ஏன் இங்க வந்திருக்கான்? டேய் கதவை தரடா, இல்ல நானே உள்ள வந்துருவேன். இல்ல இல்ல அப்படி பண்ணாத, நான் வரேன், வெயிட் பண்ணு. இப்ப லான்வே என்ன பண்ண போறான்? அவனோட அடையாளம் வெளிப்பட்டுருமா? அடுத்த எபிசோட்ல பாப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.